ஆரம்பம் ஆட்டுக்குட்டி. ஒன்று சாமுவேல் 7 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கிறேன். சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். ஜெபம் பண்ண சொல்றாங்க. சாமுவேல் போய் என்ன சொல்றாங்க? ஜெபம் பண்ண சொல்றாங்க. உடனே சாமுவேல் எவ்வளவு பெரிய ஆளு, யோசித்து பாருங்க. சாமுவேல் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, சரியா? தாவீதை அபிஷேகம் பண்ணினவர், ஏலிக்கு அடுத்து சின்ன வயசுல அவர் வந்து நியமிக்கப்பட்டவர். அவருக்கு எவ்வளவு ஒரு பெருமை இருக்கும். உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய ஆளானா சாமுவேல் தீர்க்கதரிசியா தான் இருக்க முடியும். ஏன்னா ஏலி அவ்வளோ பெரிய வயசான மனுஷன் இருக்காரு. அவர்கிட்ட பேசாமல் தேவன் என்ன பண்ணாரு, இந்த சின்ன சாமுவேல்கிட்ட பேசுறாரு. அப்போ இருந்தே தேவனுக்கு அவருக்கு பெரிய ஐக்கியம். அப்போ எவ்வளோ பெருமை இருக்க முடியும்? சொல்றதா இருந்து எவ்வளோ வேணால் சொல்லலாம் இல்லையா? அப்போ என்ன செஞ்சிருக்கலாம்? பொறுங்க பொறுங்க, சின்ன வயசுலேருந்து தேவன் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு. நான் போய் சொன்னேன், நான் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டு பதில் கொடுப்பாரு அப்படின்னு அவர் தைரியம் என்ன செய்யலை, போகவில்லை, போகலை. அதனால தான் அவங்க பெரிய தீர்க்கதரிசிகள். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். பிரைஸ் தி லார்ட். சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி தான். சாமுவேலுக்கு நிறைய மரியாதை இருக்குது. ஆனால் அவர் பாருங்க, அந்த ஆவிக்குரிய தேவனை ஆவிக்குரிய வழியில் அணுகுகிறார். நான் ரொம்ப ஜெபிக்கிற ஒரு ஆள், நான் வந்து தேவன் சத்தத்தை கேட்க முடியும் அப்படிப்பட்ட எண்ணங்களும் அவருக்கு இல்லை. தேவ சமூகத்துக்கு போகணுமா, கர்த்த சந்நிதியில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா, அப்போ நான் என்ன செய்யணும், ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட வேண்டும். அப்போ அங்கே போட்டிருக்கு, பால் குடிக்க ஒரு ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி, ஒரு வயதுள்ள ஆட்டுக்குட்டி. அதை எடுத்துக்கொண்டு அதை என்ன செய்கிறாரு, அதை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்துகிறாரு. அப்புறம்தான் ஜெபிக்கிறார். முதல்ல பலி, அது பலியிடப்படுகிறது, சுகந்த வாசனையாக தேவ சமூகத்துக்கு போகிறது. அப்புறம் தான் சாமுவேல் ஜெபிக்கிறாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் மறுமொழி அருளுகிறார். இதான் பேட்டர்ன். ஜெபத்தில் முதல்ல பலி, அந்த பலி தண்டிக்கப்படுகிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது, அது தகனிக்கப்படுகிறது, தேவ சமூகத்தில் அது சுகந்த வாசனையாக போகிறது, கர்த்தர் அதை முகருகிறார். அதுக்கப்புறம் தான் நாம் என்ன செய்யறோம், ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். அப்ப ஜெபத்தின் ஆரம்பம் ஆட்டுக்குட்டி.